ஹாய், என் பேர் அருள் சிவா. நான் தான் உண்வில் என் பண்ணியோட டேரக்டர். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து என்னை ரொம்ப கைட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பாவும் என் ஃப்ரெண்டு திருவும் தான் அந்த படத்தை சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த படம் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் கூட இருந்தவங்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தேங்க்ஸ் டு சுரேகா.com, என்னோடய மீடியா பார்ட்னர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஷூட் போயிருக்கோம். மியூசிக் வந்து ஸ்டெர்லின் நித்யான்னு ஒரு பொண்ணு பண்ணான். அவன் ஆக்சுவலாக ஏஆர் அம்மன் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு படித்த பொண்ணு. ஸோ வந்துட்டு நான் அவகிட்ட வந்து 2 டேஸ் தான் சொன்னேன் இது மாதிரி என்னோட கான்செப்ட் சொன்னேன். அவள் யோசிச்சு ஒரு 2 டேஸ்லேயே எல்லாம் மியூசிக்லேருந்து எல்லாமே சரி அவள் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டா. ஸோ வியூஸ் அவங்க எல்லாரும் வந்துட்டு நீங்கள் தான் பார்த்து ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் என்னோட ஃபேவரட் டேரக்டர் சமுத்திரகனி சார் வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குனாரு. ஆக்சுவலாக ஸ்ருதி, ராம், பாஸ்கர், சுகன் எல்லாம் தான் சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஈஸியாக போயிருந்தது. அப்புறம் அந்த ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தோம், அது வந்து ஆக்சுவலாக செட் வந்து திண்டியானம்ல போய் போட்டோம். அந்த சாங் ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அது எல்லாரும் பார்த்துட்டு ஒரு லுக் இருந்தது, ஃபீச்சர் ஃபிலிம் லுக் இருந்தது. நாங்கள் எல்லாரும் 20 டேஸ் கிட்ட ஷூட் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃப் வந்து என் ஃப்ரெண்ட் பிரின்ஸ் தான் பண்ணியிருந்தான். வீலி வின் பண்ணி வந்துட்டு அது பிளாட் பற்றி சொல்லணும்னா ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. லாஸ்ட்டில் வச்சுமா ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அது எல்லாரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த மூவியை பார்த்துட்டு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு லுக் இருந்தது. ஓகே, நம்மளும் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த படம் வந்து என்ன பண்ண போறோம்னா தனுஷ்கோடின்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஊர் ஒன்று அழிஞ்சிருக்கு வந்து சுனாமியில். ஸோ அதை பற்றி எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக அடுத்து இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், பெயின்ட்டு. அதோட சினிமோட்ராஃப் நான் தான் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அது சூன் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் ரிலீஸ் ஆகிரும். இங்கே ஏவிஎம்ல தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உன்வீலி வின் பண்ணியில் வந்து 2 சாங் எடுத்திருக்கோம். அதில் 2 சாங்குமே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு கமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அப்கமிங்ஸ் ஏதாவது நாங்களும் அப்போ தான் பண்ண முடியும். இந்த படத்தில் ஆக்சுவலாக ராம் தான் ஹீரோவாக பண்ணார். அவர் வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து அட்டகத்தி சுந்தரபாண்டியன் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பயங்கரம், அவர் இல்லைனா இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அவர் மட்டும் இல்லை, கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ இவங்க எல்லாருமே இல்லைனா கண்டிப்பாக இந்த படம் பண்ணிருக்க முடியாது. அப்புறம் ஸ்ருதியை பற்றி சொல்லி ஆகணும். அவள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு லுக் இருந்தது பார்க்க, ஒரு ஹீரோயின் லுக் இருந்தது. ஸோ அவளுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன், ராம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்ஸ் டு சுலேக்கா.com.